தற்போது ஒரு அண்மை செய்தி, சென்னை அப்பல்லோவில் எடப்பாடி பழனிசாமி பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்போது அப்பல்லோவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நாம் அண்மைச்சாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ராம்குமார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே உடல்நல சிகிச்சை காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையை நேரடியாக சென்று சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார். காலை 11 மணிக்கு தான் அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு குடல் இறக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வது வழக்கமாக வைத்திருக்கிறார். இந்த நிலையில முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இன்று காலை 11 மணிக்கு சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு உடல்நல சிகிச்சை காரணமாக அங்கு சென்று பரிசோதனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமியை பொறுத்தவரை அவர் சொந்த ஊர் சேலமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் சென்னையில் இருந்து சேலத்திற்கு கார் வழி பயணத்தையே அவர் மேற்கொண்டு வருகிறார். ஏனென்றால் கொரோனா நோய் தொற்று காரணமாக சேலத்திற்கு இயக்கிக் கொண்டிருந்த விமான போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்ட ஒரு காரணத்தினால் தொடர்ச்சியாக அவருடைய 4 சக்கர வாகனத்தின் மூலமாகவே பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த குடல் இறக்க பிரச்சனை ஏற்பட்டிருக்க கூடும் என்று மருத்துவர்கள் ஏற்கனவே அவருடைய கருத்தினை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் அவருக்கு குடல் இறக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த குடல் இறக்க அறுவை சிகிச்சைக்கான மேல் பரிசீலனை செய்வதற்காக இன்று காலை 11 மணிக்கு அப்பல்லோ மருத்துவமனைக்கு அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக சென்று சிகிச்சை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். சிவா, தகவலுக்கு நன்றி.